நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுங்கிறது நம்மளை நாமே ஏற்றுக்கிறதுன்னு நம்மளுக்கு நாமே முரண்படாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். அது ஒன்றும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, அது பொதுவாக எல்லாத்துக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நியதின்னு சொல்லி பார்த்தோம். இப்படி நம்மளுக்குள்ளார ஒரு ஒருங்கிணைப்பான ஒரு நிலையில் வாழ்றது தான் மன ஆரோக்கியத்தோட வாழ்றது. அதுவே ஒரு முரண்பட்ட மனநிலையோட வாழ்கள்ங்கிறது ஒரு ஆரோக்கியம் பாதிக்கப்பட்ட நிலை தான். இங்கே ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிறது நியாயப்படுத்தி ஏற்றுக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. பொருந்துதல்ங்கிறது நியாயப்படுத்தி இதுதான் சரின்னு ஏற்றுக்கிட்டு பொருந்துறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு செயல்லையுமே அதோட உயிரோட்டமாக மட்டும் நம்ம அப்படியே கலந்துடுறோம். நம்ம சிந்தனை இயக்கத்தோட நம்மளோட மன இயக்கத்தோட நாம் இப்படி உணர்வு பூர்வமாகவும் ஈரோட்டமாகவும் கலந்துடுறப்ப நம்மளோட மன இயக்கம் வந்து வேறொரு பரிமாணத்தை அடைஞ்சிருது. நம்ம சிந்தனை இயக்கம் வந்து வேறொரு பரிமாணத்தை அடைஞ்சிருது. அதை வந்து இப்போ நம்ம சிந்தனை இயக்கம்னா மன இயக்கம்னா கூட சொல்ல முடியாது. அது வந்து ஒரு பரிசுத்தனமான இயக்கமாக மாறிடுது. அது ஒரு சுய இயக்கம், இதோடையும் சேர்ந்து இல்லாத மாதிரி ஒரு தனித்தன்மையான இயக்கம், அச்சமற்ற இயக்கம், ஆனந்தமான இயக்கம், சுதந்திரமான இயக்கம், பந்தப்படாத இயக்கமா இருக்குது. ஒரு சின்ன உதாரணத்து மூலமா நம்ம இதை விளங்கிக்கலாம். அதாவது ஒரு அசைவற்ற தடாகம் இருக்குது, அந்த நீர்நிலை அப்படி தேங்கி கிடக்குது. அதுல விழுந்திருக்கிற அழுக்கும் குப்பையும் அந்த நீர்நிலையோட அடிமட்டத்துல போய் அப்படியே அசைவு இல்லாம அப்படியே உள்ள ஊறி போய் கிடக்குது. இப்படி அந்த நீர்நிலை வந்து அசைவு இல்லாம இருக்கிறதுனால அந்த நீர்நிலையை சுற்றி இருக்கிற மலை முகடு மரம் எல்லாமே அந்த நீர்ல அப்படியே பிரதிபலிக்குது. அந்த நீர்நிலையை சுற்றி இருக்கிற காட்சி எல்லாமே அந்த நீருக்குள்ளாரியே பார்க்க முடியுது. அங்க வந்து தண்ணீரை மட்டும் இல்லாம தண்ணிக்கு வெளியில இருக்கிறதையும் தண்ணிக்கு உள்ளாரே இருக்கிறதையும் கூட பார்க்க முடியுது. அது எல்லாமே தண்ணிக்கு அந்நியமானதுதான். இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம தண்ணிக்குள்ளாரியே பார்க்க முடியுது. பிரதிபலிப்பு காட்சியா சுத்தி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம தண்ணிக்குள்ளார பாக்குறோம். அதே சமயம் பாருங்க, நல்லா ஆர்ப்பரிச்சு ஓடுற ஒரு ஆட்டை பாருங்க நீங்க, அது எங்கேயும் தேங்கி நிக்கிறதே கிடையாது. அது பாட்டுக்கு ஆர்ப்பரிச்சுக்கிட்டு சொல்ற சொல்ற ஓடுது. அதனால அது எதையுமே பிரதிபலிக்கிறதே கிடையாது. ஆத்தங்கரில் இருக்கிற மரத்தையோ மலை முகட்டையோ அது பிரதிபலிக்கிறது கிடையாது. அது வெறும் ஆறா மட்டும்தான் செயல்படுது, வெறும் நீரா மட்டும்தான் செயல்படுது. தண்ணிக்கு அந்நியமான எதையுமே அது பிரதிபலிக்க மாட்டேங்குது. அந்த ஆத்துக்குள்ளார எந்த அழுக்கும் தேங்கிறது கிடையாது. எல்லாமே உடனுக்குடன் அப்படி அப்படியே அப்புறப்படுத்தப்படுது. இப்ப நம்மளோட மன இயக்கமானது உணர்வோட பொருந்தி உணர்வா செயல்படுறப்ப அது இந்த ஆத்த போல தான் செயல்படுது. தேங்கி கிடக்கிற நிலைமையில தான் அது தேவையில்லாதெல்லாம் பிரதிபலிக்கிற ஒரு மனோ இயக்கமா இருக்குது. உணர்வு மயமா செயல்படுறப்ப அங்க மனோ இயக்கமே கிடையாது. இந்த இடத்துல வந்து நம்ம மனோ லயம் மனோ நாசம் அப்படிங்கறத பத்தி நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மனோ லயம் மனோ நாசம் பத்தி தான் ஆன்மீக நூல் எல்லாமே ரொம்ப விரிவா சொல்றாங்க. மகான்கள் எல்லாமே பலவாறு இதில் விளக்கம் தராங்க. இப்ப மனோலயம் மனோநாசம் அப்படின்னா என்ன, அது எப்படி செயல்படுது? முதல்ல மனோலயம்னா என்னன்னு சொல்லி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு மனோலயம்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொன்னோம். நம்ம சிந்தனை ஏதாச்சும் ஒரு கருத்து மீதோ அல்லது உருவத்து மொழியோ படிந்து அசைவற்று நிற்கிறத நம்ம லயம்னு சொல்றோம். நம்ம எதை பார்க்குறோமோ இல்லை எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறி அசைவில்லாமல் இருக்கிறது தான் நம்ம மனோலயம்னு சொல்றோம். இறை சிந்தனையிலேயே நிஷ்டை கூடி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறத கூட மனோலயம்னு சொல்றாங்க. இதை பற்றி ஒரு சம்பவம் சொல்றாங்க. ஒரு சமயத்தில் ஆத்தங்கரில் வந்து ஒரு முனிவர் தபம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தாகம் ஏற்பட்டதுனால அவர் தண்ணி கொண்டாரு சொல்லி தன்னோட சிஷ்யங்கிட்ட ஆத்துலேருந்து தண்ணி கொண்டாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. சீடனும் போய் தண்ணி எடுக்கிறதுக்கு ஆத்துக்குள்ள இறங்குறான். அதே சமயத்தில் இறைவனை ஜபம் செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த முனிவருக்கு நிஷ்டை கூடிடுது. அவர் அப்படியே நிஷ்டையில மூழ்கி சமாதி நிலைக்கு கூட போயிடுறாரு. அவரோட நிஷ்டை களையறதுக்கு 1000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுது. அதுக்குள்ளார அவர் மண்ணுக்குள்ளார புதஞ்சு போயிடுறாரு. 1000 வருஷத்துக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் மண்ணை தோன்றப்ப முனிவரோட தலையில தாக்கப்பட்டு அந்த நிஷ்டை களைஞ்சு போயிடுது.
நிஷ்ட களைஞ்சதும் அவர் தண்ணிக்காக சிஷ்யனை கூப்பிடுறாரு. ஆனா அங்க சிஷ்யனையும் காணல, அந்த ஆத்தையும் காணல. ஏன்னா 1000 ஆண்டுல வந்து அந்த ஆறு கூட திசை மாறி போயிடுச்சு. அந்நிய நாட்டவங்க கூட அங்க வேற மொழி பேசிக்கிட்டு அங்க நடமாடிக்கிட்டு இருக்காங்க. மனோ லயத்துக்கு இந்த சம்பவம் வந்து உதாரணமா சொல்றாங்க. இதுல என்ன தெளிவுபடுத்தப்படுதுன்னா, மனோலயம் வந்து ஒரு தூக்கம் மாதிரி. மனோலயத்துல ஒருத்தனோட மன எழுச்சி எல்லாம் தற்காலிகமா அப்படியே அடங்கி அப்படியே கிடக்குது. மனோலயம் கலைஞ்சதும் அந்த அடங்கி இருந்த உணர்வு எல்லாமே அப்படியே மேல வர ஆரம்பிக்குது. இப்படி இறை சிந்தனையிலேயோ இல்ல இறை உணர்வுலையோ நம்ம மனம் லயமாகி அமைதியோடு இருக்கிறத மனோலயம்னு சொல்றாங்க. மனம் லயமாகி நிக்கிற வரைக்கும் நல்ல உணர்வும் அனுபவமும் ஏற்படுது. ஆனா அந்த லயம் கலைஞ்சிட்டதுக்கு அப்புறம் நம்மளோட உணர்வும் அனுபவமும் அப்படியே மாறி போயிடுது. அடங்கி இருந்த அந்த கீழான உணர்வும் சராசரி அனுபவமும் அப்படியே மேல வர ஆரம்பிச்சுது. நம்ம இந்த நிர்விகற்ப தியானம்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அது கூட இந்த மனோலயத்தோட வகையை சேர்ந்ததுதான். இந்த நிர்விகற்பங்கிறது ஏகாகிரகம். ஏகாகிரக தியானத்துல வந்து ஒன்ன மட்டுமே பத்து பிடிச்சுக்கிட்டு மற்றத எல்லாத்தையும் புறக்கணிச்சிடுறோம். அந்த நிர்விகற்ப தியானம் கூட இந்த மனோலயம் தான். இந்த மனோலயங்கிறது மனோ நாசத்தோட ஒப்பிட்டு பார்க்கையில குறைஞ்ச தகுதியுடைய சொல்றாங்க. அதுக்காக நம்ம அதை ரொம்ப குறைஞ்சி மதிப்பிட்டுறக்கூடாது. ஆன்மீகத்தோட அடித்தளமே இந்த மனோலயம் தான். நீங்க எவ்வளவு உயரமா கட்டடம் கட்டினாலும் அடித்தளம் இல்லாம கட்டிட முடியாது. அடித்தளம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடித்தளம் இல்லாம கட்டடம் கட்டவே முடியாது. அதுக்காக அந்த அடித்தளத்தை மட்டுமே கட்டி பிடிச்சுக்கிட்டு அடித்தளத்தோட நம்ம நின்னுடக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்தின காரணமா தான் இந்த மனோலயத்தை வந்து முக்கியத்துவம் இல்லாத மாதிரி பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அடித்தளம் வந்து ஒரு கட்டடத்துக்கு எத்தனை தான் முக்கியமா இருந்தாலும் நம்ம வாழ்றது வந்து அடித்தளத்துல கிடையாது. அடித்தளத்து மேல எழுப்பப்படுற வீட்டுல தான் நம்ம வசிச்சுட்டு இருக்கோம். அதனால நாளைக்கு வந்து நம்ம இந்த கட்டடத்துக்கு மேல கட்டுற அந்த வீடு இருக்கு பாத்தீங்களா, அதாவது மனோ நாசம் இருக்குது பாருங்க, அதை பத்தி கொஞ்சம் நல்லா பேசலாம். நன்றி, வணக்கம்.